गुड मॉर्निंग स्टूडेंट्स இன்னைக்கு கிளாஸ்ல ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ல टेंपरेचर பார்க்க போறோம் இப்போ टेंपरेचर இஸ் தி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் which affect the almost all the metabolic activities of an organism ஒரு ஆர்கானிசத்தோட அனைத்து வளர்ச்சிதை மாற்றங்கள் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது வளர்ச்சிதை மாற்றங்களை பாதிக்கும் முக்கிய ஃபேக்டர்ஸ் எது அப்படினு கேட்டா टेंपरेचर அப்படினு சொல்லுவோம் இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்கு அந்த ஆர்கானிசத்துக்கு growth metabolic activities இதெல்லாம் நடக்கணும் அப்படினா அதுக்கு ஏத்த ஒரு ஆப்டிமம் टेंपरेचर வந்து இருக்கணும் இருந்தாதான் என்ன ஆகும் அப்படினு கேட்டா அந்த ஆர்கானிசத்தோட growth formation and then metabolic activities எல்லாமே ரன் ஆகும் சோ टेंपरेचर அப்படிங்கறது ஒரு எசன்ஷியல் ஃபேக்டர்ஸ் தான் three limits of temperature can be recognized for any organism they are minimum temperature and then optimum temperature and maximum temperature இப்ப எல்லா ஆர்கானிசத்துக்கும் ஒரே மாதிரியான टेंपरेचर வந்து என்ன பண்ண முடியாது அக்செப்ட் பண்ண முடியாது யூஸ் பண்ண முடியாது ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒவ்வொரு टेंपरेचर தான் வேணும் சரியா அப்படி இருந்தாதான் அந்த टेंपरेचरக்கு அது அடாப்ட் ஆகி grow ஆகும் இது ஆர்கானிசம்ஸ் அப்பதான் அதோட growth metabolic activities எல்லாமே அந்த ஆர்கானிசத்துல கரெக்ட்டா ஃபாலோ பண்ணும் ஃபர்ஸ்ட் பாருங்க மினிமம் टेंपरेचर வந்து physiological activities are lowest குறைந்த வாழ்வியல் நடவடிக்கைகளுக்கு இது உகந்ததா இருக்கும் இப்ப ஆப்டிமம் टेंपरेचर எடுத்துட்டோம் அப்படினா physiological activities are maximumஆ இருக்கும் இப்ப maximum temperature எடுத்தோம் அப்படினா physiological activities will stop இப்ப அதிகமான टेंपरेचर maximum temperatureங்கிறது அதிகமான टेंपरेचर இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அதோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும் metabolic activities ஓ growth ஓ இதெல்லாம் என்னவாகும் அப்படினே growth formation எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகும் அதிகமான टेंपरेचर இருந்துச்சு இப்ப टेंपरेचर அடிப்படையில் என்ன பண்ணாங்க அப்படினா ராங்கியர் அப்படிங்கறவங்க பிளான்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படினா 4 टाइप्स ஆ கிளாசிஃபை பண்ணாங்க There are megatherms, mesotherms, microtherms, and histotherm. அப்படினு நாலா வந்து என்ன பண்ணாங்க அவங்க கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க இப்போ தெர்மல் ஸ்பிரிங்ஸ் டீப் சீ இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதாவது வெப்பநீர் ஊற்றுக்கள் ஆழமான கடல் நீரோட்டங்கள் என்ன பண்ணும் அப்படினு கேட்டா அதோட टेंपरेचर எப்படி இருக்கும் அப்படினு கேட்டாக்க 100 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக தான் இருக்கும் Based on the range of thermal tolerance, organisms are divided into two types. Thermal tolerance, that is, வெப்பநிலையின் அடிப்படையில் என்ன பண்ணிருக்காங்க அப்படினா ஆர்கானிசத்தை வகைப்படுத்திருக்காங்க. The organisms are divided into two types. First one, eurythermal and then stenothermal. அப்படின ரெண்டா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. இந்த eurythermal The eurythermal types of organisms இருக்கு பாத்தீங்களா இது टेंपरेचर அதிகமா இருந்தாலும் சரி கப்பியா இருந்தாலும் சரி அதுக்கு ஏத்தவாறு என்ன பண்ணும் அப்படினு கேட்டா தன்னை மாத்திக்கிட்டு அது அடாப்ட் ஆயிடும் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க ஜோஸ்டிரா அப்படிங்கிறது கடல் ஆஞ்சியோஸ்போம் ஓகேவா சீல இருக்கக்கூடிய ஆஞ்சியோஸ்போம் மற்றும் another example ஆர்டிமிசியா ட்ரைடென்டேட்டா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டெனோதெர்மல்ல பாத்தீங்க அப்படி இந்த ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும் அப்படினா ரொம்ப கம்பியான टेंपरेचरல தான் என்ன பண்ணும் அப்படினு கேட்டாக்க அது வந்து அடாப்ட் ஆகும் ஆர்கானிசம் which can tolerate only small range of temperature அப்படினா மிக குறைந்த टेंपरेचर இருக்கு பாத்தீங்களா அதுதுல தான் என்ன பண்ணும் அப்படினா இது அடாப்ட் பண்ணி grow ஆகும் எக்ஸாம்பிள் வந்து mango and palm கொடுத்திருக்காங்க பாருங்க மா மற்றும் பனை இது நிலவால் ஆஞ்சியோஸ்போம்ங்க இப்ப mango plant does not grow in temperate countries like canada and germany இப்ப கனடா ஜெர்மன்ல பாத்தீங்க அப்படினு கேட்டா இந்த மேங்கோ அப்படிங்கற பிளான்ட்டே அங்க இருக்காது நெக்ஸ்ட் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இட் இஸ் யூசுவலி ஃபவுண்ட் இன் தி அக்வாடிக் ஹேபிடேட் தி சேஞ்ச் இன் தி टेंपरेचर ப்ரொஃபைல் வித் இன்கிரீசிங் டெப்த் இன் யுவர் வாட்டர் பாடி இஸ் कॉल्ड தி ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இத வெப்ப அடுக்கமைவு அப்படினு சொல்லுவோம் நீரோட ஆழம் வந்து அதிகரிக்க அங்க இருக்கக்கூடிய टेंपरेचर என்னவாகும் அப்படிட்டு கேட்டா வெப்பநிலை அடுக்குகளில் ஏற்படும் மாற்றம் தான் என்ன சொல்றோம் வெப்பநிலை அடுக்கமைவு அப்படினு சொல்றோம் இப்போ என்ன ஆகும் அப்படினு கேட்டா ஒரு சீ இருக்கு அப்படினு கேட்டா அதுல மேலே இருக்கக்கூடிய ரீஜன் சென்ட்ரல் மிடில்ல இருக்கக்கூடியது ஆழ் கடல்ல இருக்கக்கூடியது அந்த ஒவ்வொரு பேஸ்ல என்னவாகும் அப்படினா टेंपरेचरோட ரேஞ்ச் வந்து டிஃபரண்ட் ஆகும் மேல வந்து टेंपरेचर கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்கும் சென்ட்ரல்ல வந்து टेंपरेचर அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் இப்போ ஆல் கடல்ல போனீங்க அப்படினா என்ன குளிர்ந்த நீர் தான் இருக்கும் அங்க टेंपरेचर வந்து இருக்காது சரி
There are three levels of thermal stratification. இது மூணா என்ன பண்ணிருக்காங்க? Classify பண்ணிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா எபிலிம்னியான் அண்ட் தென் மெட்டாலிம்னியான் அண்டு ஹைபோலிம்னியான் அப்படின்னு மூணா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ எபிலிம்னியான் அப்படிங்கிறது த அப்பர் லேயர் ஆஃப் த வாட்டர், நீரின் வெப்பமான மேலடுக்கு அப்படின்னு சொல்லுவோம், மேலடுக்கு. இப்போ மெட்டாலிம்னியான் அப்படிங்கிறது த மிடில் லேயர், அதாவது மிடில் லேயர் அப்படிங்கிறது நீரின் வெப்பநிலை படிப்படியாக குறையும் ஒரு அந்த ரீஜன், சரியா? ஹைபோலிம்னியான் த பாட்டம் லேயர் ஆஃப் கோல்டர் வாட்டர், குளிர்ந்த நீர் உள்ள கீழடுக்கு. இங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் லைட் வந்து உள்ளே பாஸ் ஆகாது. ஸோ அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் வந்து ரொம்ப குளிர்ந்த நீராக தான் இருக்கும். டெம்பரேச்சர் பேஸ்டு சோனேஷன், வேரியேஷன் இன் லேட்டிடியூட் அண்டு ஆல்டிடியூட் டு அஃபெக்ட் த டெம்பரேச்சர் அண்ட் த விஜிடேஷன் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். லேட்டிடியூட் ஆல்டிடியூட் அப்படிங்கிறது விதிகலம் குத்துயரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட மாறுபாடுகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க மேற்பரப்பில் வெப்பநிலை மாற்றம் தாவர கூட்டங்களை என்ன பண்ணும் அப்படின்னா பாதிக்கும், அதாவது அஃபெக்ட் பண்ண. லேட்டிடியூட் ஆல்டிடியூட் மூலம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பிளான்ஸ், அதாவது பிளான்ஸோட கம்யூனிட்டியை விரிவுபடுத்தியிருக்காங்க. இந்த டயக்ராமை பாருங்கள். லேட்டிடியூட் இஸ் அன் ஆங்கிள் விச் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 degree அட் த ஈக்வேட்டர் டு 90 degree அட் த போல்ஸ். இப்போ விதிகலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் இப்போ பூமத்திய ரேகையின் 0 degree முதல் துருவங்களின் 90 degree வரையில் காணப்படும் ஒரு கோணம் தான் லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்டிடியூட் அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு மேலே அந்த பகுதியானது அமைந்துள்ளது. இப்போ கடல் மட்டத்திலேருந்து நம்ம இப்போ ஒரு பிளான்டோட கம்யூனிட்டி எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத அந்த பகுதி அமைந்துள்ளது, அந்த எந்த இடத்துல அந்த அதாவது கடல் மட்டத்திலேருந்து நம்ம பிளான்ட் கம்யூனிட்டி எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்ன சொல்கிறான் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். லேட்டிடியூட்னல் சொனேஷன் ஆஃப் விஜிடேஷன் பாருங்கள், அதில் என்னென்ன இருக்குது, ஐஸ் ஸ்னோ இருக்குது, டுண்ட்ரா அண்ட் தென் ட்ரீ லைன்ஸ் எல்லாம் இருக்குது, கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் இருக்கு, டெசிடிகஸ் ஃபாரஸ்ட் இருக்கு, கிராஸ் லேண்ட் இருக்கு, டெசர்ட் இருக்கு, டிராபிக் அல்டிடியூட்டினல் சோனேஷன் ஆஃப் விஜிடேஷன். இது வந்து என்னது அப்படின்னு கேட்டாக்க குத்துயர தாவர கூட்டங்களின் மண்டலம், அதில் எனக்கு ஸ்னோ அண்ட் ஃபாரஸ்ட் டெசிடிக் ஃபாரஸ்ட் கிராஸ்லண்ட் டெசர்ட் டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஒரு த ஆல்டிடியூட்டல் லிமிட் ஆஃப் நார்மல் ட்ரீ க்ரௌத் இஸ் அபவுட் 3000 to 4000 meters. ஓகேவா? ஆல்டிடியூட் அப்படிங்கிறது அது குத்துயரம், சரியா? அதோட ஒரு நார்மல் ட்ரீ க்ரௌத் எப்படி இருக்கும் அப்படின்னா 3000 to 4000. இப்போ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் பாருங்க. இதில் ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் எஃபெக்ட்ஸ் த டெம்பரேச்சர் அஃபெக்ட்ஸ் த என்சைமேட்டிக் ஆக்ஷன் ஆஃப் ஆல் த பயோ கெமிக்கல் ரியாக்ஷன் இன் டெம்பரேச்சர் அஃபெக்ட்ஸ் த என்சைமேட்டிக் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு பிளான்ட்ல இருக்குது, அந்த பிளான்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் மெட்டபாலிக் ஆக்டிவ்ஸ் வந்து நடக்கும். பார்த்தீங்களா, மெட்டபாலிக் ஆக்டிவ்ஸ் நடக்கும். என்சைமேட்டிக் ரியாக்ஷனை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் பாதிக்கும், யார் அப்படின்னு கேட்டால் டெம்பரேச்சர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். டெம்பரேச்சர் அப்படிங்கிற
நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஓ2 சாலியபிலிட்டி. சாலியபிலிட்டி அப்படிங்கிறது கரைதிறன், அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும், பாதிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் ரெஸ்பிரேஷனை வந்து அதிகரிக்க செய்யும். இப்போ வந்து சீடோட வளர்ச்சியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தூண்டும். லோ டெம்பரேச்சர் வித் ஹை ஹியூமிடிட்டி கேன் காஸ் அ ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ் இன் ஏ பிளான்ட். என்ன பண்ணும் அப்படின்னா லோ டெம்பரேச்சராக இருந்துச்சு, உயர்ந்த ஈரப்பதத்துடன் கூடிய குறைந்த வெப்பநிலையாக இருந்துச்சு அப்படின்னாக்க அது என்ன பண்ணும் பிளான்ட்டுக்கு வந்து டிசீஸ் வேடிங் டெம்பரேச்சர் வித் மாய்ஸ்டர் ஈரப்பதத்துடன் மாறுபடும் வெப்பநிலை அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க தாவர கூட்ட வகைகளின் பரவலை வந்து தீர்மானிக்கும். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல மினிமம் டெம்பரேச்சர்ல மினிமம் டெம்பரேச்சர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் பார்த்தோம். அதில் யூரி தெர்மல் வந்து ஸ்டெனோ தெர்மல்ஸ் இதெல்லாம்